மாநகராட்சி பகுதியில் இருக்கிற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். குறிப்பாக திருப்பூன்றந்தூரில் அமைந்திருக்கிற மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் பிரச்சினை, பாதாள சாக்கடை திட்டம், ஏனைய சாலை வசதி, பல்வேறு வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுக்களை குறிப்பிட்டு வார்டு வாரியாக குறிக்கப்பட்டு அந்த மனுக்கள் ஆணையாளரிடம் அந்தந்த பகுதிக்கான கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நிறைவேற்றி தருவதாகவும் சட்டமன்றத்தில் நான் அடிக்கடி நகர்ப்புறத்துறை அமைச்சருடன் கேட்டதைப் போல அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை திருப்பூர்ணந்தபுரி என்ற கோரிக்கையை விடுத்தபோது அதற்கான விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் என்கிற அறிக்கை தற்சமயம் தான் வந்திருக்கிறது. ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு முன்பாகவே இரண்டாண்டுகளாகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கான உறுதியினை அளித்தார்கள், சட்டமன்றத்திலே அளித்தார்கள். இன்றைக்கு அதற்கான பணியினை விரைவுபடுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து திருப்பூன்றம் பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் பிரச்சினை தாண்டவமாடியது. இன்றைக்கு அதை சரி செய்திருக்கிறோம் என்ற ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள். சரி செய்துவிட்டோம், இனி குடிநீர் பிரச்சினை இருக்காது என்ற உறுதியினை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் குடிநீர் பிரச்சினை தெரிவிகளை எல்லாம் சொல்லுவதை பார்க்க வந்து நிறைவேற்றி கொடுத்து என்று உறுதி கொள்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு வகையில் நம்முடைய செய்திகளை சொல்லும்பொழுது மாநகராட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும், அதற்கான நிதியினை மாநில அரசு மதுரை மாநகராட்சிக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாநகராட்சிக்கு அதிகமான நிதியை ஒதுக்கினாலும் கூட மதுரைக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு நிதியை ஒதுக்கிடவில்லை, பெருமான நிதியை அதிகமாக ஒதுக்கியதாக தெரியவில்லை. புதிய திட்டங்களை ஏதேனும் மதுரை மாநகராட்சிக்கு கொடுத்ததாகவும் தெரியவில்லை. ஆக அவைகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிற அளவிலே இன்றைக்கு எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறவர்கள் இந்த மதுரை மாநில அரசு மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்கினால்தான் இந்த மழை காலத்தில் சாலைகளை போட முடியும், குடிநீர் பிரச்சினையை தீர்க்க முடியும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவு செய்ய முடியும் என்ற வேண்டுகோளை உங்கள் மூலமாக இன்றைக்கு நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு குறிப்பாக மதுரையிலே பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உருவச்சிலை திருவுருவச் சிலைகள் இருக்கின்றன. போற்றுதலுக்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், போற்றுதலுக்குரிய அம்பேத்கர், பிறந்தநாளுக்கான இருக்கிற மதிப்பிற்குரிய விழாக்கான இருக்கிற மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜர், வஉசி பாரதியார் என்ற பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அரசின் அங்கீகாரத்தோடு மதுரையிலே சிலைகள் திருவுருவச் சிலை இருக்கின்றன. ஆனால் நேற்று முன்தினம் விழா கொண்டாடிய மதிப்பிற்குரிய அழகுமுத்து கோன் அவர்களுக்கும் குறிப்பாக பெரும்புடுகு முத்திரையர்களுக்கும் மதுரையிலே மக்கள் எதிர்பார்க்கிற சிலை அமைக்கவில்லை. இந்த சிலை அமைக்கின்ற அரசுக்கு விடுக்கிற கோரிக்கையில் நீங்கள் தடையில்லா சான்று கொடுக்க வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் கேட்டு குறிப்பாக அழகுமுத்து கோன் சிலையினை உயர்மட்ட பல என்கிற அந்த பறக்கும் வளத்தில் போகிற சிற்பகுதியிலே யாதவர் கல்லூரியில் இருக்கக்கூடிய பகுதியிலே அழகுமுத்துக்கோன் சிலையினை நிறுவ வேண்டும் என்ற வேண்டுகோளினை இந்த அரசுக்கு விடுத்து, அதே மாதிரி பெரும்புடுகு முத்தரையர் சிலையினை அரசின் சார்பில் வளையங்குளத்தில் நிறுவ வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். அதற்கான தடையில்லா சான்றினை மாநகராட்சி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய ரயில்வேத்துறை அமைச்சருக்கு நான் கடந்த ஒரு வாரமாக 2 கடிதங்களை அனுப்பியிருக்கிறேன். குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலே மக்கள் கடக்கக்கூடிய அந்த கேட், ரயில்வே கேட் அடைக்கப்பட்டு மாணவர்கள் பொதுமக்கள் கடப்பதற்கு மிக சிரமமாக இருக்கின்றன. ஆகவே அந்த பகுதியில் ஒரு சுரங்கப்பாதையை அமைத்து மாணவர்கள் மாணவியர் பொதுமக்கள் செல்வதற்கும் திருக்கோயிலுக்கு செல்வதற்கு வழிவகை ஏற்பாடு செய்கின்ற மனுவினை மத்திய அரசின் அமைச்சருக்கு ரயில்வே துறை அமைச்சர் அளிக்கிறேன். அதேபோன்று நீண்ட நெடிய நாட்களுக்கு முன்பால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 110 அறிக்கையின் கீழ் சிந்தாமணி பாலத்தை நிறுவ வேண்டும், சிந்தாமணி உயர்மட்ட பாலம், ரயில்வே பாலம், வேலம்மாள் கல்லூரிக்கு, சுற்றுச்சாலைக்கு, பல்வேறு எஸ்என் கல்லூரிக்கு, மதுரை கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பாதை சிந்தாமணி ஓவர் பிரிட்ஜ் அது ஒன்று தான், இன்னும் வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜாக போடல. அதற்கான நகல்களை அதற்கான செய்திகளை வேண்டுகோள் எடுத்து ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதற்காக 50 கோடி ஒதுக்கிடுவதாக உறுதியளித்து மாநகராட்சியிலும் தீர்மானம் மாநகராட்சி மேலும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். ஆகவே அந்த சிந்தாமணி பாலத்தை அகலப்படுத்தி உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அதற்கான முயற்சியினை ஆணையாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எடுக்க வேண்டும், அந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு நிறைவேற்றல்களை மதுரைக்கு சுற்றுச்சாலையை கொடுத்தார், உயர்மட்ட பாலங்களை கொடுத்தார், பல்வேறு பணிகளை செயல் வைகை ஆற்றம் கரையோரம் 304 கோடி ரூபாய்க்கு கரையோர சாலைகளை கொடுத்தார்கள், பல்வேறு திட்டங்களை கொடுத்து அண்ணா மண்டல கல்லூரியை கொடுத்தார்கள், பல்வேறு வகையான திட்டங்களை கொடுத்து ஃபண்டு மூலம் இங்கே இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு விரிவாக்கப்பட்ட கட்டிடங்களை கொடுத்தார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த அரசும் அதனை போன்று பல்வேறு திட்டங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நாளை மறுநாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே ஒரு நூலகத்தை திறக்க வருகிற செய்தியை பார்க்கிறோம்.
அதற்கான திட்ட மதிப்பீடு எனக்கு தெரிந்தவரை நிதிநிலை அறிக்கையிலே முதலில் 80 கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டது, தொடர்ந்து 114 கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டது, இன்றைக்கு 210 கோடி என்று கணக்கு சொல்கிறார்கள். 210 கோடி ரூபாய்க்கான திட்ட முதலீடை இன்றைக்கு அந்த நூலகத்திற்கு ஒதுக்கியிருப்பதாக அறிகிறேன். மடிக்கணினி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு கொடுத்தாலே 80 கோடி ரூபாய் தான் ஆகும். ஆனால் இன்றைக்கு 210 கோடி ரூபாயை என்னால் ஏற்கனவே உலக தமிழ் சங்கத்தை பல பேர் முயன்று இங்கே திறமையாக கட்டி அதற்கான கட்டிடம் வரலாற்று சின்னமாக இருக்கிறது. அங்கே இருக்கிற நூலகத்திற்கே பல மாணவர்கள் அதை பயன்படுத்த தவறி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை கோடி ரூபாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த நூலகம் எதற்கு பயன்படப்போகுது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட பல நூலகம் என்ற முறையிலே நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் நான் சட்டமன்றத்தில் வெறும் டிஜிட்டல் நூலமாக இருந்து விடக்கூடாது, அது புத்தக நூலகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தேன். அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் இன்றைக்கு நிதியமைச்சர் மாறிவிட்டார், அதற்கு பதில் கொடுத்தார்கள். நிச்சயமாக மீது பெரும்பாலும் இருக்கிறோம், நிதி டிஜிட்டல் மட்டுமல்ல புத்தகங்கள் வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் நாளை திறப்பதிலே வரவேற்கிற நேரத்திலே அதற்கான இடத்தை, விழா நடக்கும் இடத்தை எப்படி தேர்வு செய்தார்கள்? இன்றைக்கு காவலர்கள் பணியாற்றக்கூடிய ரிசர்வ் கிரவுண்ட் என்று சொல்லப்படுகிற, காவலர்கள் தினந்தோறும் கவாத்து எடுக்கிற அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விழா நடப்பதற்கு நூலகத்திலே போதுமான இடம் இருக்கிறது, பல்வேறு இடங்களிலே போதுமான இடம் இருக்கிறது. ஆனால் விழாவை ஒரு கட்சி விழாவாக நடத்த வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு காவலர் பயன்படுத்தக்கூடிய ரிசர்வ் கிரவுண்டை இன்றைக்கு பாழாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே எம்ஜிஆர் பந்தய தடலிலே ரேஸ் கோர்ஸிலே நாங்களே ஒரு முறை அதை நடத்திவிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திவிட்டு அதற்கான அபராத கட்டணத்தை, பெனல்டி கட்டணத்தை 20 லட்சத்திற்கு மேலாக அரசுக்கு கட்டினோம். அந்த கட்டம் பால்விட்டு போய்விட்டது அந்த கிரவுண்டு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே, அந்த அடிப்படையிலே ஒருவேளை இன்றைக்கு போலீஸ் அசோசியேஷன் காவலர் சங்கம் இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு இந்த காவலர் ரிசர்வ் கிரவுண்டில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதித்திருக்க மாட்டார்கள். நூலகம் திறப்பு விழாக்கு ரிப்பன் போதும், அதில் இருக்கிற இடம் போதும், இதற்காக ரிசர்வ் கிரவுண்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாங்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கிறோம். இது இந்த அளவுக்கு தேவை இருக்கிறதா? ஒரு ஒரே ஒரு திட்டம் வந்து மக்கள் பயன்படுகிற திட்டம் என்று சொல்ல முழுமையாக சொல்லிவிட முடியாது. 210 கோடிக்கு உரிய மதிப்புள்ள திட்டமாகுது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அவருடைய தந்தை பேரை நிலைநிறுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். அது எத்தனையோ திட்டங்களை, நல்ல திட்டங்களை கொடுக்கலாம். அந்த திட்டங்களை மறுத்துவிட்டு 210 கோடி ரூபாய்க்கு நூலகத்தை திறக்கிற போது நமக்கு எல்லோருக்கும் மதுரைக்கு எந்த திட்டமும் கொடுக்காம வெறும் நூலகத்தை மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்ற போது மனசுக்குள் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. ஆகவே வருகிற போதாவது நாளை அவர் அறிவிக்கணும்னு நாங்கள் சொன்னபடி அரசின் சார்பாக அழகுமுத்துக்கோனுடைய திருவுருவச் சிலையை உயர்மட்ட பாலமாக இந்த பறக்கும் பாலத்தின் அருகிலே யாதொரு கருதியிலே நிறுத்த வேண்டும். அதே மாதிரி பெருமுடுகு முத்திரையர் சிலையை வளையங்குளம் அருகே அரசு அனுமதி கொடுத்தால் நாங்களே கூட நிறுவ தயாராக இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சிலைகளை நிறுவுவதற்கு அவர் இந்த அரசு ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே நூலகத்தை வரவேற்கிற நாங்கள் ஒரு விழாவாக அது முடிந்துவிடக்கூடாது. விழா எடுக்கிறார்கள், விழா எதற்காக என்று சொன்னால் அது பெயருக்காகவா நூலகத்திற்காகவா என்று எங்களால் அறிய முடியவில்லை. ஆக இதுபோன்ற நிகழ்வுகளை நாங்கள் தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் எங்களுக்கு அவசியம் இருக்கிறது என்பதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த ரயில்வே பாலம் இது போன்ற இன்னும் திட்டங்களை மதுரைக்கு மாலைக்கு வருகிற முதலமைச்சர் ஏதோ ஒன்று திட்டங்களை நிறைவேற்றுவார் என்று முழுக்க முழுக்க நம்புகிறதா அறிவிக்கட்டும். அதோடு மட்டுமல்ல இந்த உரிமை தொகை என்ற வகையிலே அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய கவனமெல்லாம் மகளிர் உரிமை தொகையை அளிப்பதில் என்று. அதில் எல்லா வகையிலும் தகுதி படைத்த பல மகளிருக்கு கிடைப்ப தேர்தல் வாக்குறுதி படி இல்லாமல் எல்லாரும் கொடுக்காம அவங்க சொல்கிற 1 கோடி பேரை அடைகிறதே ரொம்ப கஷ்டம். அவர்கள் சொல்கிற கட்டுப்பாட்டின் அடிப்படையில் 1 கோடி பேர் மகளிருக்கு உரிமையத்தை கொடுக்குறோம்ன்றாங்க. அவள் விதிக்கப்பட்ட அந்த தன் அடிப்படையில் அதுவே மிகச்சிரமம். எல்லா ரேஷன் கடைக்கும் கொடுத்து விட்டு போனால் மிகச்சிரமம். இதில் பல பேர் சூழ்ச்சியை கையாள்வதற்கு வசதி இருக்கிறது. இதற்கு ஒன்று அப்ளிகேஷன். அதை விட இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால் விண்ணப்ப கட்டணம் 10 ரூபா, விண்ணப்ப பாரம் வாங்குறவங்க 10 ரூபா, நீங்கள் கொடுக்க போகிறது 1 கோடி பேருக்கு, 2 கோடியே 15 லட்சம் பேர் விண்ணப்ப போகிறோம். அதில் ஒரே குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் கூட வாங்கக்கூடும். 30 கோடி ரூபாய் இந்த வருமானம் ஈட்டப்போகிறது இந்த அரசாங்கம். இல்லை 10 ரூபாய்க்கு விண்ணப்ப பாரத்தை கொடுத்துட்டு வெறும் 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை அவட புள்ளி வர கணக்குப்படி வெறும் 59 லட்சம் தான் ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் முதலே சொல்லியிருக்கிறார், இன்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் 59 லட்சம் உறுப்பினர்கள் தான் நாங்கள் கொடுக்கப்படும் நாங்கள், ஆனால் விளம்பரம் மட்டும் 1 கோடி கொடுக்குறாங்க. ஆக அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாக சீர்திருத்தத்தோடு இல்லாமல் நிர்வாகத்தை முறைகெடுத்த அளவுக்கே இன்றைக்கு செயலாற்றுகின்ற செய்தியை மட்டும் நான் சொல்லிட விரும்புகிறேன். அதுக்கு எதுக்கு சொல்ல, நான் இன்றைக்கு ஆணையாளரை சந்திக்க வந்திருக்கிறேன். மாநகராட்சி எதிர்கட்சி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, சுலமுத்து இருக்கிறாங்க. இல்ல இல்ல, நிதி ஆதாரம் எப்போதையும் மாநகராட்சிக்கு கடுமையாகத்தான் இருக்கும். அதை சமாளிப்பதற்கு நாங்கள் மத்திய அரசு நிதியை, மாநில அரசு நிதியை கேட்டு பெறுவோம்.
அதற்கான வழிவகைகளை இங்கே இருக்கிற பொறியாளர்கள் அதற்கான திட்டங்களை வகுத்து பெறுவார்கள். அந்த அடிப்படையில் வருகிற நிதியான பல முறை மாநகராட்சி பள்ளியில் இருக்கிற நிதி கூட ஏற்கனவே பள்ளியில் இருக்கிற நிதியை அந்த தலைப்பின்களை மாற்றி கொடுப்பது உண்டு. சில நேரத்தில் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும், தூய்மை பணியாளர் சம்பளம் கொடுக்க முடியாத இருக்கும். அத்தனையும் தாண்டி தான் நிர்வாக திறமையோடு இங்கே இருக்கிற மாநகராட்சி மேயரும் சரி இங்கே இருக்கிற மாநகர உறுப்பினரும் சரி செயல்பட வேண்டும் என்று நான் மேயர் என்ற அடிப்படை மேயராக இருந்தென்ற அடிப்படையில் விரும்புகிறேனே தவிர அவர்களை குற்றம் சாட்ட விரும்பவும் இல்லை. இந்த நிதியை பெறுவதற்கு என்ன வழி? அது மாநகராட்சி ஆணையாளரும் இங்கே இருக்கிற அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதற்கான குறைபாடுகளை தீர்த்து கலைய வேண்டும். நாங்கள் இருக்கும்போது கருணை அடிப்படையில் 784 பேருக்கு வேலை அளித்தோம். கருணை அடிப்படையில் மட்டுமே 784 பேருக்கு பணி அளித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம், நிலுவைத் தொகையை கொடுத்தளித்தோம். அதற்கான வழிமுறைகளை அனைத்தையும் பல்வேறு திட்டங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத திட்டங்களை எங்கள் அந்த காலத்தில் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கி பெரிய எம்ஜிஆர் பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி அதுக்கே சாதாரண சின்ன விஷயம் தான், ஒரு டாக்ஸி ஸ்டாண்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு பாக்கையில் அந்த இடங்களை எப்படி இருந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருக்குறோம். பல்வேறு இடங்களை கையகப்படுத்தி கொடுத்துருக்குறோம். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் 95 விழுக்காடு வேறு 80 விழுக்காடு இருந்த தேர்வு 95 விழுக்காடாக அன்றைக்கு இருந்தது. எல்லோருக்கும் பரிசளித்து பள்ளிகளுக்கு பரிசளித்து எல்லாம் பண்ணோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் மாநகராட்சி இன்னும் திறமையாக நிச்சயமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இங்கே இருக்கிற திட்டங்களை நிறைவேற்றினா பாதாள சாக்கடை திட்டத்துக்கு எங்களுடைய நகர்ப்புற அமைச்சர் எனக்கு உறுதியளித்து சட்டமன்றத்தில் உறுதியளித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகி இன்னும் அந்த கோப்பு நகலவே இல்லை. விரிவான திட்ட அறிக்கை இன்னும் இப்போ தான் கேட்குற ஆணையால் சொல்கிறாரு, நேற்று தான் அந்த பேப்பரை பார்த்தேன்றாரு. ஆக எல்லா இடத்திலும் நிறைவு செய்து விட்டு திருச்சியில் நிறைவு பண்ணிட்டாங்க, சேலத்தில் பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூரில் பண்ணிட்டாங்க, மதுரையை மட்டும் ஒதுக்கி கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதற்கு ஒரு விரைவு கொடுத்து வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஆணையாளரை சந்தித்திருக்கிறேன். ஆணையாளரும் உறுதியளித்திருக்கிறாங்க, நாளை வருகிற முதலமைச்சர் ஏதாவது மதுரைக்கு திட்டங்களை அறிவிப்பார் நம்புகிறோம். இன்றைக்கு தக்காளி விலை ஏறி இருக்கும்போது இஞ்சி விலை ஏறி இருக்கும்போது மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கிற இதுவாக ஒன்றும் பெரிய திட்டம் என்று யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு சூழ்நிலையே மாறி இருக்கிற விலைவாசி ஏற்றம் என்பது ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தால் தான் மக்களுடைய தாகுமடி முடியும். அப்படிப்பட்ட அவல நிலைமை இந்த அரசு மின் கட்டண உயர்வு, வீட்டு வசதி உயர்வு, பால் விலை உயர்வு எல்லா வரையும் உயர்ந்திருக்கிற சூழ்நிலையில் திட்டங்களை செயல்படுத்த ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வருகிறாரு. இப்போ மதுரைக்கென்று தனித்திட்டம் என்ன வழங்க இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையில் மன்னிப்பு கடிதம் கொடுப்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தாங்கள் செய்த தவறை வந்து கொடுத்தால் அதுக்கு பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஆஃப் த ரெக்கார்டு வச்சாலும் அனுப்பிச்சார், நாங்கள் மன்னிப்பு கடிதம் யார் யார் கொடுக்குறாங்களோ அதை கன்சிடர் பண்ணுறது பொதுச் செயலாளர் உரிமை. பொதுச் செயலாளர் தொண்டை பண்ணாங்கன்னா உடனே சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு தலைமை செய்கிற போது நாங்கள் மன்னிப்பு கடிதத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் வாங்கி வைத்துக்கொண்டு ஓராண்டு காலமோ ஈராண்டு காலமோ அவருடைய நடவடிக்கை என்ன என்று பார்ப்பார்கள். அந்த ஓராண்டு என புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இதே நடைமுறை தான். எந்த தலைவராக இருந்தாலும் நான் மீண்டும் சேர்ந்துள்ளேன் என்று சொல்லுகிற போது அவர்களிடமிருந்து ஒரு கடிதத்தை வருத்தப்படுகிற கடிதத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அவருடைய நடவடிக்கையை கூர்ந்து பார்ப்பார்கள். நடவடிக்கை இந்த இயக்கத்திற்கு சரியாக இருக்குமேயானால் அதற்கப்புறம் அந்த கட்சியில் சேர்த்துக் கொள்கிற வாய்ப்பை புரட்சித் தலைவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு, அம்மாவும் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க, அருமையினை நடப்பாடையும் அப்படித்தான் பண்ணுவார். என்ன பொதுச் செயலாளர் தொண்டனாக பொதுச் செயலாளர் பொது எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியார் ஒரு கலைக்கழக செயலாளராக இருந்து, பேரூர் செயலாளராக இருந்து, நகர செயலாளராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, ஒரு மாநில கூட்டுறவு சங்க தலைவராக இருந்து, ஒரு நல்ல அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, ஒரு அமைச்சராக இருந்து முதலமைச்சராக வந்தவர். அதில் கீழேப்பட்ட கஷ்டத்தை மறக்க மாட்டாங்க. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு சத்துணவு திட்டத்தை உணவு இன்றைக்கு நம்ம கொண்டாந்தாரோ அது மாதிரி எங்கள் கலை செயலாளருக்கு ஏற்படுகிற துன்பத்தையும் எங்கள் எடப்பாடியார் உணர்ந்து அதற்கேற்ற செயல்படிய பண்பாளர், தகுதியாளர், ஆற்றலாளர், பேச்சாளர், மிகச்சிறந்த பொதுச் செயலாளர், ஆகவே தொண்டனாக இருந்து பொதுச் செயலாளர் வரலாற்றை அருமை அண்ணன் எடப்பாடியார் பெற்றிருக்கிறார். ஆகவே தான் நாங்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய உள்ளனாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற சாதாரண கலைச் செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், சோழராஜா போன்றவர்கள், முருகன் போன்றவர்கள் எல்லாரும் யாருக்கும் உரிய மரியாதை அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், நட்புணர்வு கொண்டவர்.